வேர்க்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்குற பதிவுங்க சொட்டு நீர் வகைகள். சொட்டு நீரில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வகையான சொட்டு நீர் இருக்குதுன்னு, இதை ஒன்று ஒன்று எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த டியூப்புங்க சொட்டு நீர் டியூப்பு. இது வந்து நீங்கள் 2 அடி 3 அடி 1.5 அடி 1.5 அடி இந்த மாதிரி கேப்பில் சொட்டு நீர் இருக்கும். இது வந்து இன்லைன் லேட்டர் அப்படிம்பாங்க. இதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டர் இருக்கும், அது வந்து நீரை சுற்றி வந்து இப்படி சொட்டு சொட்டாக உழுக வைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஓட்டை இருக்குங்க. இதில் நல்லா தெரியும் பாருங்கள், இதா இந்த இடத்துல ஒரு ஓட்டைங்க, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்றுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இது வந்து 4 ஓட்டை உள்ள லேட்டர் டீப்புங்க. இதுலேயே வந்து இப்போ 6 ஓட்டை உள்ள டீப்பெல்லாம் வந்திருக்குது. இது வந்து 1 ஓட்டை அடைச்சிக்கிட்டாலும் இன்னொரு ஓட்டையில் தண்ணி வரும், அதுக்காக 6 ஓட்டை இருக்குங்க. இது மணிக்கு 6 லிட்ரு 8 லிட்ரு 12 லிட்ரு இந்த மாதிரி அளவில் மார்க்கெட்டில் இது கிடைக்குதுங்க. இப்போ வந்து விவசாயிகள் இந்த லேட்டர் இன்லைன் லேட்டர் டீப்பை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து 2 அடிக்கு ஒரு லைன் இழுத்துங்க, 1.5 அடிக்கு 1.5 அடி இன்லைன் லேட்டர் இருக்கிற மாதிரி டீப்பு வாங்கி அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இது ரோல் வந்து மார்க்கெட்டில் 3000த்தில் இருந்து 7000 8000 வரையும் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி நீங்கள் 1.5 அடி டியூப்பு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கள்ளக்காடு அதாவது நிலக்கடலை, சோளக்காடு, மக்கா சோளம் இந்த மாதிரி எது வேணாலும் பயிரிட்டுக்கலான்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. இந்த இன்லைன் லேட்டர் உள்ள டியூப்லிங்க உப்பு கட்டிக்கிடுச்சின்னா இந்த மாதிரி தண்ணி சிறன்னு தான் அடிக்கும், சில ஓட்டையில் வராதுங்க. அதுக்காக 6 ஓட்டை உள்ள டியூப்பை இப்போ சமீப காலமாக விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதிகம். இந்த டீப்புங்க பட்டை டீப்பு. இது வந்து மானியத்தில் சில கம்பெனிகள் வந்து இந்த பட்டை டீப் தான் மானியத்தில் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கு போட்டு தருவாங்க. பாருங்கள் இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், இப்போ தண்ணி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்குதுங்க. இது இல்லாட்டி இது கொஞ்சம் பட்டையாக தான் இருக்கும். இது வந்து இன்லைன் டீப்பு தான். இது 1.5 அடி 2 அடி 3 அடி இந்த மாதிரி ஹோல்சேல கிடைக்குது. இது பாருங்கள் இது உள்ளார இந்த மாதிரி தான் சொட்டு சொட்டுன்னு ஒழுகுங்க. இதனுடைய ஹோல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த பட்டை டீப்பும் அதிகம் விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ரவுண்டு டீப் அளவுக்கு இந்த பட்டை டீப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விவசாயிகள். இந்த பட்டை டீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் வரும் தண்ணி வரத்துக்கு. நீங்கள் இதே ரவுண்டு டீப்பில் 2 ஹோல்ஸு 4 6 அந்த மாதிரி கிடைக்கும். இந்த பட்டை டீப்பில் 1 ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் இருக்குது. இது ஏதாச்சும் சப்போஸ் அடைச்சிக்கிடுச்சின்னா இந்த இடத்துல தண்ணி வராத போயிடும். அதனால் இந்த டீப்பை மக்கள் அதிகம் விரும்புகிறது இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ உள்ளியாக இருக்குதுன்னு. இதுவும் 16 mm டீப்பு தான். இது பட்டை டீப்பு, இது தாங்க அது. அடுத்தது நாம் மைக்ரோ டீப்பில் எப்படி தண்ணி பாய்ச்சதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் இந்த மைக்ரோ டீப்புங்க. இது பாருங்கள் இந்த 16 mm டீப்பில் அப்படியே செருகி இருக்குது. இந்த ஓட்டையை போட்டு இந்த 16 mm டீப்பில் அப்படியே செருகியாச்சுங்க. இந்த டீப்பை வந்து ஒரு 2-3 அடி தூரத்துக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் கூட மரத்துக்கு நீங்கள் பாய்ச்சலாம் தண்ணி. இது பாருங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெஷராக அடிக்குதுன்னு. இது வந்து ப்ரெஷராக நம்ம தூரம் அடிச்சிச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு 16 mm டீப்பை அறுத்துங்க. இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுக்குள்ளார இதை செருகி விட்டுறணுங்க. இப்படி சரி விட்டோம்னா இதுக்குள்ளார பாருங்கள் தண்ணி பட்டு இதே இடத்துல ஊற்றும். இந்த மைக்ரோ டீப்பை இந்த 16 mm டீப்பில் எப்படி செருகிருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க இந்த டீப்பு, இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் க்ராஸாக இப்படி லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆணியில் அப்படியே ஓட்டை போட்டுங்க. இதில் உள்ளார சரி விட்டால் போதுங்க, அப்படியே நின்றுக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ஓட்டை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க. இதை வந்து இந்த டம்மி போட்டு அடைச்சிருக்குது. இந்த டம்மி தாங்க அது. இந்த பாருங்கள் இதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் எடுத்துட்டால் தண்ணி வருது. இந்த டம்மி தான் அது. எடுத்துட்டால் அந்த இடத்துல நீங்கள் பட்டன் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டன் வேண்டாம், பட் இந்த இடத்துல வந்து தேவையில்லாத இருக்குது, பட்டன் வேண்டாம்னா இந்த டம்மி போட்டு அடைச்சிக்கலாங்க. இந்த டம்மி தான் அது. போட்டு நல்லா திருவி விட்டுட்டிங்கன்னா தண்ணி வராதுங்க, அப்படியே செட் ஆகிக்கும்.
பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி உள்ள அந்த டம்மி போட்டு அடைச்சாச்சிங்க அந்த ஹோல்ஸை. இந்த டம்மி தாங்க அது. இது ஒரு வகையான சொட்டு நீர் டம்மிங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் காடி இருக்குது. இதை நீங்கள் வந்து ஓட்டை போட்டு இதை வந்து நீங்கள் உள்ளார போட்டு அடைச்சிட்டிங்கன்னா இந்த காடி வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி ஒழுதுகிட்டு இருக்குங்க. இதுதான் அது. இதான் இந்த இடம் பாருங்கள். இதுதான் இந்த பட்டன் போட்டிருக்குது. இது வழியாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குதுன்னு. இதை நீங்கள் எடுத்துட்டு வேணால் பட்டனும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பட்டனையும் இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காடி இருக்கும். இந்த காடியில் தண்ணி அப்படியே வந்துடுங்க வெளியே. இந்த டம்மிங்க இதனுடைய இந்த பக்கமும் இந்த பக்கமும் தண்ணி அதில் வந்துடுங்க வெளியே. நீங்கள் ப்ரெஷரை பொறுத்து தண்ணியினுடைய அளவு மாறுபடும். இதுதான் அந்த டம்மிங்க. இது முழுசாக தண்ணி அடைக்காது, அந்த கேப்பில் தண்ணி வந்துடுங்க. இது ஃப்ளைன் டியூப் வச்சுருக்கிறீங்க. இது விலை குறைவாக கிடைக்கிறதுனால இது பலர் வந்து இதை வாங்கி அந்த ஃப்ளைன் டியூப்பில் குத்தி இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்குறதுங்க பட்டன் டைப்புங்க. இந்த பட்டன் டைப் பாருங்கள், இதில் ஃப்ளைன் டியூப்பில் சரி இருக்குது. இது வந்து மணிக்கு 8 லிட்டர் வர பட்டனுங்க. இது பிக்சர்டு. இது வந்து ப்ரெஷரை பொறுத்து 1 லிட்டர் 2 லிட்டர் மாறுபடலாம். அது வந்து இது வந்து பிக்சர்டுங்க. இதை நம்ம கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுங்க. இது இந்த பட்டனுங்க 4 லிட்டர் 8 லிட்டர் 12 லிட்டர் இந்த மாதிரி வேரியேஷனில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. பாருங்கள் அது ப்ளூ கலராக இருக்குது, இது கருப்பு கலராக இருக்குது. இதுவும் அது மாதிரி தாங்க. இது பழைய பட்டனுங்க, அது புதுசாக இருக்குது, அவ்வளோதாங்க. இது கலர்லாம் மேட்ரு கிடையாதுங்க. இதுவும் 4 லிட்டர் 8 லிட்டர் 12 லிட்டரு அந்த மாதிரி வேரியேஷனில் இந்த பட்டன்லாம் கிடைக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்துங்க இதனுடைய விலை மாறுபடும். இது 1.5 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதா விவசாயிகள் சொல்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்குறதுங்க புகையாக தள்ளுது பாருங்கள் தண்ணியை. இது வந்து ஃப்ளைன் டியூப்பில் தான் இந்த பட்டன் நம்ம செருகியிருக்கிறோம். இந்த பட்டன் வந்து 1.5 ரூபாயிலிருந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது பாருங்கள் எப்படி புகையாக தண்ணியை தள்ளுதுன்னு. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே சுற்றியும் புகையாக தண்ணி அடிக்குதுங்க. எவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு சுற்றியும் ஒரு 3 அடிக்கு பக்கமாக அடிக்குதுங்க. அதனுடைய சென்டரில் இருந்துங்க இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 2 அடிக்கு மேலே அடிக்குதுங்க. ஒரு 4 அடி விட்ட அளவுக்கு இதனுடைய தண்ணி சுற்றியும் பரவலாக புகையாக அடிக்குதுங்க. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது இப்படி தாங்க இருக்குது. இது இது பாருங்கள் இந்த பட்டன் மாதிரி இருக்குது. இது உள்ளார அப்படியே நம்ம சரிகிறோனுங்க ஃப்ளைன் டியூப்பில். இது சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குதுங்க. இந்த ஓட்டை வழியாக இந்த தண்ணி வந்து இதில் பட்டு அப்படியே சுற்றியும் ஸ்ப்ரே ஆகுதுங்க. இதாங்க அது. இது நான் இன்றைக்கி தாங்க இதை பயன்படுத்தி பார்க்குறேன். வீடியோவுக்காக இதை வாங்கிட்டு வந்து போட்டு எடுத்து பார்க்குறேங்க. இது நல்லா பனியாட்ட சுற்றியும் உளுந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல கேப் கிடைக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் கேப் கிடைக்குதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு. சின்ன பட்டன் தான், அவ்வளோ அழகாக ஸ்ப்ரே பண்ணுது தண்ணியை. அடுத்தது நாம் பார்க்குறதுங்க ஸ்ப்ரே பட்டனு. இந்த பட்டன் ஃப்ளைன் டியூப்பில் தான் இதை நம்ம செருகியிருக்கிறோங்க. இந்த பட்டனுடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இதனுடைய தண்ணியை நாம் குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இருக்கிறதுங்க அதிகமான தண்ணி வர மாதிரி வச்சுருக்குது. இருக்கிறதுலையே அதிகமாக தண்ணி வர்றது இப்போ தாங்க. இது எவ்வளோ தண்ணி வெளியேற்றுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு விட்ட கணக்கு படி பார்த்தா இதிலிருந்து இது வரையும் நீங்கள் ஒரு 1.5 அடிக்கு பக்கமாக தண்ணி சுற்றியும் ஊற்றிக்கிட்டு இருக்குது. இதை வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். இதுதான் இந்த பட்டனுடைய சிறப்பு. நீங்கள் சொட்டு சொட்டுன்னு வர அளவுக்கு கூட நம்ம இதை டைட் பண்ணால் அப்படியே குறைங்க. பாருங்கள் இதை டைட் பண்ண தண்ணி குறைஞ்சிக்கிடுச்சு. இன்னும் நீங்கள் டைட் பண்ணால் நம்ம கம்மியாகவும் ஊற்றுங்க. சொட்டு சொட்டுன்னு ஊற்றுற மாதிரி இதை வச்சுக்கலாம். இது மார்க்கெட்டில் 2 ரூபாயிலிருந்து கிடைக்கிறதா விவசாயிகள் சொல்கிறாங்க. இதை பாருங்கள் லூஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே வந்துடும் தண்ணி.
எவ்வளோ அகலமாக ஊற்றுதுன்னு பாருங்கள். இது ப்ரெஷரை பொறுத்து இதனுடைய தூரமும் கொஞ்சம் அப்படியே மாறுபடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, பாருங்கள் எவ்வளோ அகலமாக சுற்றியும் எவ்வளோ அழகாக ஊற்றிட்டு இருக்குதுன்னு. இதை நீங்கள் குப்பை அடைச்சிட்டா கூட க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது நம்ம பிக்சர்டாக இருக்க தேவையில்லைங்க. நம்ம வேணுங்கிற மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறதுங்க மினி கேட் வால்வு. இது வந்து நம்ம ஃப்ளைன் டியூப்பில் அப்படியே செருகி நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இதுதான் இந்த கேட் வால்வினுடைய சிறப்பு. இது பாருங்கள், அப்படியே இந்த ஃப்ளைன் டியூப்பில் நம்ம ஓட்டையை போட்டு அதில் அப்படியே இதை நம்ம செருகியாச்சுங்க. இதில் பாருங்கள் டேப் இருக்குது, இதை வேணுன்னா நம்ம குறைச்சிக்கலாம். பாருங்கள் தண்ணியை குறைச்சாச்சு, ஆஃப் பண்ணி ஆஃபே பண்ணியாச்சு. என்ன ஓப்பன் பண்ணால் வந்துடுங்க. இதுதான் அதுங்க. இது பாருங்கள் டியூப்பில் செருகிற மாதிரி இந்த பக்கம் காடி இருக்கும், ஈஸியாக இந்த டியூப்பில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த பக்கம் நீங்கள் தண்ணி திறந்து விட்டுக்கலாங்க. இதை வந்து இந்த டியூப்பில் செருகிற பகுதிங்க. இது நீங்கள் மோட்டர் ப்ரெஷரை பொறுத்து மாறுபடுங்க தண்ணியினுடைய அவுட்புட்டு. அடுத்தது பார்க்குறதுங்க, நாம் நிலத்தில் செருகி வச்சு அங்கங்கே இதை நம்ம செருகி வச்சு மைக்ரோ டியூப்போட இன்னும் பெரிய டியூப் ஒன்று இருக்குதுங்க, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னாங்க, இது மேலே அப்படியே தண்ணி ஸ்ப்ரே ஆகுங்க. அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் கடையில் வாங்கும்போதே இந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்துடுதுங்க. இதை எடுத்து நம்ம அந்த ஃப்ளைன் டியூப்பில் செருகிக்கணும். பார்க்கலாங்க அதை. இதை வந்துங்க செட்டாக வருது, இதை நம்ம எடுத்துடணுங்க. இதை நம்ம இப்போ இப்படி எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு நம்ம இந்த பகுதியை ஃப்ளைன் டியூப்பில் அப்படியே செருகிறோனுங்க. இந்த பக்கம் நாம் மினி டியூப்பை செருகிக்கணுங்க. பாருங்கள் இதை நான் வந்து கையில் எடுத்துட்டேன். இதை வந்து இந்த டியூப்பில் அப்படியே செருகிறேங்க. இது ஏற்கனவே ஓட்டை போட்டிருந்துச்சு, அதனால் இதை அப்படியே நம்ம இதில் செருகிடலாங்க. இதுக்கப்புறங்க இந்த டேப் உள்ள இதையும் எடுத்து இதில் நம்ம செருகிக்கலாங்க. இதுதான் அந்த டியூப்பு. இந்த டியூப்பில் இந்த டேப்பையும் இந்த பக்கம் செருகி வேணாலும் தண்ணி பாய்ச்சிக்கலாம். பாருங்கள் எப்படின்னு இந்த டியூப்பை இதில் செருகலாங்க. பாருங்கள் அந்த பட்டன் இல்லைங்க, இந்த இடத்துல இந்த பட்டனில் இந்த டியூப்பை செருகி இந்த பக்கம் இந்த மினி கேட் வால்வு வச்சும் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மினி கேட் வால்வு தான் இது. பாருங்கள் இந்த மினி கேட் வால்வு தான் இது. இந்த டியூப்பு பாருங்கள், மைக்ரோ டியூப்போட கொஞ்சம் பெருசுங்க. இது மைக்ரோ டியூப்பு, அதோட இது கொஞ்சம் பெருசு. அதுதான் இந்த டியூப்புங்க. இந்த டியூப்பை டைரெக்டாக இதில் செருக முடியாது, அந்த சின்ன அந்த அடாப்டர் போட்டு தான் இதை நாம் இதில் செருக முடியுங்க. அடுத்த இந்த சொட்டு நீர் பாருங்கள், இந்த டியூப்பிலிருந்து நாம் இதை நாம் இந்த இடத்துல மண்ணில் ஊனி இதிலிருந்து தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து இதுக்கு தான் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. இது பச்சை சிகப்பில் இருக்குது. இது ப்ரெஷரை பொறுத்து இதனுடைய சுற்றளவு மாறுபடுங்க. இது நீங்கள் தூரமாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் இப்படி செருகியும் இந்த டியூப்பை பயன்படுத்தி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் தண்ணி பாய்ச்சலாம். அதுக்கு தான் இந்த ஊன்ற மாதிரி இந்த அமைப்புங்க. இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதை எடுத்து இந்த டியூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதிலேருந்து டியூப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தான் இது. பாருங்கள் இது எவ்வளோ அகலம் ஊற்றிட்டு இருக்குதுன்னு. இது ப்ரெஷரை பொறுத்து இது மாறுபடும். இதை வேணால் இன்னும் குறைச்சியும் வச்சுக்கலாங்க, கம்மியாகவும் வச்சுக்கலாம் அதிகமாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள் இது ப்ரெஷரை பொறுத்து இதனுடைய சுற்றளவு மாறுபடும். இதை நீங்கள் இந்த டியூப்பு போட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை மண்ணில் அப்படியே இதை செருகி பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் கடையில் வாங்கும்போதே இது கூட இது வந்துடுங்க, அதாவது ஃப்ளைன் டியூப்பில் ஜாயின் பண்ணுற இந்த ஜாயின்டரும் வந்துடும். இதை நீங்கள் எடுத்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த டியூப்பை பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த சொட்டு நீர் பட்டன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது இந்த மாதிரி இவ்வளோ மோட்டர் ப்ரெஷர் பொறுத்து இவ்வளோ ப்ரெஷராக ஊற்றுங்க. இது
இது எதுக்காக வாங்கினாங்க, இது எதாச்சும் அடைச்சிக்கிட்டுனா ஈஸியாக இதை வந்து க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னா, இதை இப்படி திருவிக்கி திருகி பாருங்கள், இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு காடி இருக்கும், இதுலேயும் அந்த காடி இருக்கும், அதுக்கு நேராக வச்சு அழுத்தி இப்படி திருவுனிங்கன்னா உள்ளார போயிடும், ஈஸியாக வெளியும் வந்துடுங்க. இந்த வரும் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுல சுற்றி தண்ணி ஒரே ப்ரெஷராக லெவலாக வெளியே வந்துட்டுருங்க. இதை பாருங்கள், இப்போ இப்படி போட்டுடலாம், அவ்வளோதாங்க. இப்படி வச்சு இப்படி திருகி விட்டோம்னா தண்ணி இந்த மாதிரி அப்படியே வருங்க. இது ஒரு வகையான சொட்டு நீர் வகையில் ஒரு பட்டனுங்க. இது இந்த பட்டன் தான் இது. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த சொட்டு நீருங்க பிளாஸ்டிக் ஆயுத சொட்டு நீர் பைப்புங்க. இது பாருங்கள் பிளாஸ்டிக் பைப்பு இந்த சொட்டு நீர். இது பாருங்கள் எப்படி காகித மாதிரி இருக்குதுன்னு. பிளாஸ்டிக் காகிதத்தால் இதை தயாரிக்கப்பட்டிருக்கிறதுங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது பிளாஸ்டிக் காகிதத்தால் தயாரிக்கப்பட்ட சொட்டு நீர் ஓசுங்க. இது வந்து நீங்கள் 3 அடிக்கு ஒரு லைனை இது இழுத்திங்கன்னா 1 ஏக்கராவுக்கு 20-25 கிலோ வரையும் தேவைப்படுங்க. இது ஒரு கிலோனுடைய ரேட்டுங்க 200-250 ரூபா வரையும் கிடைக்குதுங்க. இந்த சொட்டு நீர் ஓசை நீங்கள் பயன்படுத்தி 1 ஆண்டுக்கு நீங்கள் விவசாயம் அருமையாக பண்ணலாம். நீங்கள் எலி அணிலெலாம் கடிக்காத இருந்தால் நீங்கள் 1-2 வருஷம் வரையும் இதை நீங்கள் நல்லாவே பயன்படுத்தலாங்க. இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால செலவு வந்து ரொம்ப கம்மிங்க. நீங்கள் 1-2 பாவம்லாம் அழகாக எடுக்கலாங்க. இது நீங்கள் குச்சிக்காடு, இந்த மாதிரி வெங்காயக்காடு, கருவேப்பிலைக்காடு இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் இது நல்லாவே பயன்படுத்தி விவசாயிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் 1.5 அடி ஓட்டை, 2 அடி ஓட்டை, 3 அடி ஓட்டை இந்த மாதிரி ஓட்டைகள்லையும் இது கிடைக்குதுங்க. இது பாருங்கள் இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குது. இப்படி தாங்க இது தண்ணி அடிக்கும், சிறன்னு இது அடிக்குங்க. இது கீழ்ப்பகுதி வர மாதிரி நீங்கள் இப்படி கமுத்தி விட்றணுங்க. இது பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கீழ்ப்பகுதி வர மாதிரி நீங்கள் தண்ணி திருப்பி விட்டுட்டிங்கன்னா காடு நல்லாவே பாஞ்சிக்குங்க. இந்த விவசாயி பாருங்கள், இதில் தான் வெங்காயம் நட்டு நல்லபடியாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த காகித பிளாஸ்டிக் டியூப்புங்க, இந்த 16mm டியூப்பில் இந்த மாதிரி கனெக்டர் போட்டு எடுத்துங்க. கேட் வால் வச்சு இதுக்கு இந்த பக்கம் இந்த டியூப்பை செருகிங்க. இந்த டை இருக்குதுங்க, இந்த டையை போட்டு இறுக்கி விட்டால் போதும், அப்படியே இந்த டியூப்பு பிடுங்காது நின்றுக்கும். இந்த டேப்பை வேணால் அடைச்சிக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த லைனுக்கு தண்ணியை. பாருங்கள் இந்த டியூப்பை மேலே தெரியுற மாதிரி திருப்பி விட்டுருக்குறோம், எப்படி தண்ணி அடிக்குதுன்னு பாருங்கள். இது 2 அடிக்கு ஒரு ஓட்டை இருக்குது. நீங்கள் 1.5 அடி, 2 அடி, 3 அடி இந்த மாதிரி ஓட்டையில் நீங்கள் எப்படி வேணாலும் இது கிடைக்குதுங்க, மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது காகித பிளாஸ்டிக் காகித டியூப்புங்க. இது அவ்வளோதான், கீழ்ப்பகுதிக்கு வர மாதிரி இதை திருப்பி விட்டாச்சுங்க. பாருங்க இந்த வயலில் மக்காசோளம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வயல் நீங்கள் ரெயின் ஹோஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க சொட்டு நீர் ஹோஸுக்கு அடுத்தபடியாக. இப்போ அதிகமாக மக்கள் பயன்பாட்டில் உள்ளது இந்த ரெயின் ஹோஸ் தாங்க. இந்த காட்டில் இது 3வது போவங்க சுற்றி போட்டிருக்கிறாங்க. இதை எடுத்து காடு பூரா இப்போ இழுத்து விட்ருவாங்க லைனை. இது வந்து 10 அடிக்கு ஒரு லைனை இழுத்து விட்ருக்குறாங்க இந்த ரெயின் ஹோஸை. இன்றைக்கி சொட்டு நீருக்கு அடுத்தபடியாக அதிகமான பயன்பாட்டில் இந்த ரெயின் ஹோஸ் தான் இருக்குதுங்க. இந்த ரெயின் ஹோஸுங்க நீங்கள் நம்மளுடைய காட்டுக்கு 10 அடி, 8 அடிக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா மக்காசோளம், சோளத்தட்டு, கடலக்காய், நீங்கள் அதாவது நிலக்கடலை இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பயிரிட்டுக்கலாம். நீங்கள் இந்த ரெயின் ஹோஸு 15 அடிக்கு ஒரு லைன் இழுத்தாவே போதும். நீங்கள் மக்காசோளம், சோளத்தட்டு போடுறாப்புல இருந்தால் தான் நீங்கள் வந்து 8 அடி, 10 அடிக்கு ஒரு லைன் இழுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த ரெயின் ஹோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் தண்ணி கையில் அடித்து கீழே ஊற்றுது. இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். இது 1 ஏக்கராவுக்கு நீங்கள் போடுறதுக்குங்க பிவிசி பைப்பு இல்லாத 15,000 ரூபாயிலிருந்து 22,000 ரூபா வரையும் ஆகுங்க செலவு. ரெயின் ஹோஸை பாருங்கள் பிவிசியில் அப்படியே ஒரு ஓட்டை போட்டு அதில் வந்து அந்த டேப்பை செருகி இந்த லைன் எடுத்துருக்குறாங்க. இது ஒரு வகையான ஃபிட்டிங் ஐட்டுங்க.
இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு இன்ச் பைப்பில் ஒரு கருப்பு கலர் டீயை போட்டு அதில் ஒரு கேட் வால் ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு கனெக்டரை ஜாயின் பண்ணி ரெயின்ஹோஸை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வகையான ஃபிட்டிங் மாடலுங்க, ரெயின்ஹோஸை ஜாயின் பண்ணுறது. இது வந்துங்க மலைத்துளி தூவல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெயின்ஹோஸ்னு சொல்கிறாங்க. இது சொட்டு நீர் டைப்பில் வராது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் சொட்டு நீர் போட்டு டியூப் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கணுங்க, காடு பூரா டியூப்பாக கிடக்கும். இது வந்து அப்படி இல்லை, நீங்கள் இதை சுருட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால் மக்கள் வந்து இதை அதிகமாக இப்போ பயன்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சொட்டு நீர் வகைகளை பார்த்தங்க, உங்களுடைய பயிருக்கு இந்த சொட்டு நீர் வகைகளில் எது சிறந்தது அப்படின்னு நீங்களே இதில் முடிவு பண்ணி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க, வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய விவசாய நிலத்திற்கு. மேலும் கடைசியாக ரெயின்ஹோஸ் பற்றியும் பார்த்துருக்குறோம், நீங்கள் ரெயின்ஹோஸ் வேணாலும் வாங்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி விவசாயிகள் அதிக ரெயின்ஹோஸ் தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் எங்களுடைய வீடியோ பதிவு பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.